Welcome to Jackie Cinemas. Jackie Cinemas in the episode like Kick 2, Ravi Teja, Surender Reddy. Ekathil veliyondirukku Kick 2 thirayapadathudaiya video vasanda episode la paakalam. Kick 2009 la veliya aichu sama blockbuster Tamil Hindi போன்ற மொழிகளில் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்ன்றதுனால ஒரு பொண்ணு முட்டையிடும் பார்த்த மாதிரியான ஒரு திரைக்கதையை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் அது நல்லா இருக்காது இல்லைங்களா. ஸோ அதனால சுரேந்தர் ரெட்டியும் ரவி தேஜாவும் ஒரு சுபயோக சுபதினத்தில் கிக் டூவுக்கு வந்து பூஜை போட்டாங்க. முதல் கிக்கு படம் வந்து கதை என்னன்னா, ஹீரோவுக்கு வந்து கிக்கான விஷயங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் வந்து ரிஸ்க் நிறையா இருந்தாலும், உயிரே போகிற ரிஸ்காக இருந்தாலும் கிக் இல்லைனா அவனால் வந்து முடியாது. ஸோ அதனால் கிக்குக்காக என்னவோ பண்ணுவான். ஸோ அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவோம். அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதை. அதனால தான் தமிழ்லையும் சரி இந்தியிலையும் சரி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஸோ அந்த கதையை கம்பேர் பண்ணுறப்ப கிக் டூ வந்து எப்படின்னா, முழுக்க முழுக்க இது வந்து கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. அதாவது ஹீரோவுக்கு வந்து கம்ஃபர்ட் இல்லைன்னா காம்ப்ளிகேட்டட் ஆகிடுவோம். ஹீரோவுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக எல்லாமே இருக்கும், கரெக்டாக இருக்கும். அந்த கம்ஃபர்ட் ஜோனை மீறி போச்சுன்னா காம்ப்ளிகேட்டட் ஆகி அடிச்சு தோஷம் பண்ணுற ஒரு ஆள். ஸோ கிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து அந்த கிக்கோட பார்ட்டோட எக்ஸ்டென்ஷனாக ரவிதேஜாவும் ஷாமும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்காங்க. அவருடைய மகன் தான் ரவிதேஜா. அவருக்கு வந்து டாக்டர். அவர் அவர் ஹாஸ்பிட்டல் வந்து இந்தியாவில் கட்டணும்னு பார்த்தா அங்கே அந்த இடத்த வந்து ஒருத்தவங்க வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து அந்த இடத்த அவர் வந்து திரும்ப மீட்கிறதுக்காக இந்தியா வர ரவிதேஜா. ஸோ ஹைதராபாத் வந்து அவருடைய சொந்த நிலத்தை வந்து மீட்டிருக்கார். அந்த இடத்துல தான் வந்து ராகுல் பிரீத் சிங் வந்து காதலாகப்படுறார். ஆனால் அதே மாதிரி வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரையே வந்து தாகுன்றவை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறான். அந்த ஊரை வந்து இந்த மண்ணை விட்டுட்டு போகிறவர் வந்து கஷ்டத்தில் போய் அந்த ஊரையும் மீட்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு அவர் தள்ளப்படுறார். அவர் எதனால் அந்த சூழலுக்கு தள்ளப்படுறாரு, அவர் எப்படி அந்த ஊரை மீட்டார், தாகூர் என்ன வானாம், பெரிய டானான தாகூர் என்ன வானாம் போன்றவற்றை நீங்கள் வந்து வென்திரையில் பாருங்கள். ரவி தேஜா மாஸ் மகாராஜா பிச்சு பண்ணுறாரு. அதுவும் ஃபஸ்ட் ஆல் ஃபுல்லாக வந்து காமெடி சார் எப்படி, அதுவும் பிரம்மானந்தத்தை வந்து பந்தித் ரவி தேஜான்ட்டு ஒரு கேரக்டரை கொடுத்து போட்டு தோஷம் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்கிறாரு ரவி தேஜா, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு. பார்க்க பார்க்க பிடிக்கிற ஒரு ஹீரோ யாருன்னா ரவி தேஜா தான். நல்லாவே தெரியும் அவர் பண்ணுறதெல்லாம் சேட்டன்ட்டு, இருந்தாலும் ரசிக்கிற மாதிரியாக இருக்கின்றது. அடுத்தது ராகுல் பிரீத் சிங். ஹாட், அப்படி ஒரு ஹாட், சான்ஸே இல்லை. அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஆக்டிங், அதுவும் வந்து இன்டர்வல் பிளாக்ல வந்து அவன் லவ் பண்ணலை அப்படின்றப்போ வந்து கண்கலங்க வைக்கிறாங்க, கண்கலங்க வைக்கிறாங்க. அவங்க ஒரு காஸ்டியூம்ஸ், அதுவும் நியூ இனிவர்ஸ் அவங்களை வந்து ஒரு காஸ்டியூம்ஸ், அது பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு காஸ்டியூம்ஸ் பா சான்ஸே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ இந்த அழகாக இருக்கிறதுக்கு வந்து மிக முக்கிய காரணம் நம்ம ஊர் ரமேஷ் பரமஹம்சா. அவர் வினய் தாண்டி ஒரு கேமராமேன் தான் இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாத்தை விட வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து எஸ்எஸ் தமன். இரண்டு மூன்று பாடல்கள் வந்து கேட்கும் வகையில் இருக்குது. சில இடங்களில் வந்து சுச்சுவேஷன் இல்லாமல் திடீர்னு பாடல்கள் வந்து உழுது. ஒரு ஒரு மாஸ் என்டர்டெய்னராக இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். பிரம்மானந்தத்தினுடைய காமெடி வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம, ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து இவங்க வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக, அதாவது அந்த வயசாபூர் வயசாபூர் அந்த நகரத்துக்கு இவங்க அந்த கிராமத்துக்கு அவர் போகும்பொழுது அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து ட்ரூ மேன் ஷோ படத்தை ஞாபகப்படுத்தினாலும் நிறைய இடத்த அந்த 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 காட்சிகள் வந்து இன்னும் குறைச்சி அந்த கிறிஸ்பை எடுக்கலாம். மோடி மஸ்டர் என்ன பண்ணுவாங்க, உள்ளார வந்து இந்த மாதிரி இப்போ பாம்பும் கீரியும் கொத்த விட்ற கொத்த விட்றன்னு வச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டெம்ட்டை வந்து கொஞ்ச நேரம் ஏற்றினா பரவாயில்ல, ரொம்ப நேரம் ஏற்றிட்டாங்க. அதான் வந்து இந்த செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி இன்ட்ரோல் பிளாக் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மாஷாக கொடுத்துக்கலான்றது நம்மளுடைய அபிப்பிராயம். பட் மாஸ் என்டர்டெய்னர் ரவி தேஜா படத்தை பார்த்தவங்களும் சரி, அவருடைய ரசிகர்களும் சரி, மாஸ் என்டர்டெய்னர் தெலுங்கு கூட இப்படி தான் இந்த கண்டென்ட்லாம் இருக்கும், லாஜிக்கலாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கான ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன். வெளியோட பையனை அடித்து தொம்சம் பண்ணி இழுத்து, அவர் வேறு டாக்டர், அவர் போய் இழுத்து தள்ளி டக்கு புக்குன்னு ரெடி பண்ணுவார், எல்லாம் செய்வார். ஒரு 24 hours அவனை ரெடி பண்ணுவார். 24 மணி நேரம் உன் பையனை வந்து என்னை வந்து அங்கே வந்து அடிக்க சொல்லி பார்த்துடலான்னுவார். திரும்ப வந்து அவன் அடிப்பான், உதவ வாங்கிடுவான், திரும்ப வந்து செக்சரில் எடுத்து போடுவாங்க, திரும்ப அவரே ரெடி பண்ணுவார். இன்னும் ஒரு 24 மணி நேரம் டைம் சொல்லுவார். அதாவது 24 மணி நேரத்துலேயே வந்து டாக்டர் வந்து எல்லா வேலையும் பண்ணி மாத்திரலாம் கொடுத்தாங்க ரெடி பண்ணி. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருந்தாலும் கூட ரசிக்க வைக்கும்படியாக இந்த படம் இருக்கின்றது. கமர்ஷியல் என்டர்டெய்னர் விரும்புகிறவங்க கண்டிப்பாக மாஸ் மகாராஜா நடித்த இந்த கிக் டூ படத்தை பார்க்கலாம். ஆனால் கிக் டூ கிக் ஒன்ல இருந்த ஒரு விஷயம் வந்து கிக் டூவில் வந்து கொஞ்சம் குறைவு என்பதை வந்து மாற்று கருத்தில் இந்த படத்துக்கு நம்மளுடைய மதிப்பெண் 5.3 இந்த கொடுக்கலாம். ஏன்னா அந்த சின்ன சின்ன சவசவன்ற காட்சிகளை தவிர்த்து பார்த்தா படம் வந்து மாஸ் பட்டாசு. அதுவும் கிளைமேக்ஸில் வந்து ரவி தேஜா பின்றாருன்னு சொல்லலாம். முக்க முக்கியமாக ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு சண்டை, அதில் வந்து எடிட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அது ஃபஸ்ட்டு ஃபைட்டு, அந்த கலர் கலராக
அந்த எடிட்டிங் வந்து சும்மா சூப்பராக இருக்கு. இந்த தளம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடப்படுது. உங்கள் ஜாக்கி ஷேகர், நன்றி, வணக்கம்.